ஜி ஸ்கொயர் என்கின்ற நிறுவனம் நமக்கு தெரியும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஜி ஸ்கொயரை பத்தி? ஜி ஸ்கொயர் இது ஆளுங்கட்சியினுடைய நிறுவனம். அவர்கள் பினாமி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் வாங்கி கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல போனா தெரியும். 15 நாட்களுக்கு முன்பு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் யுஏஇ அரபு நாடுகளுக்கு சென்று, அந்த அரபு நாட்டுல ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல பேரூர் செட்டிவாளையம் பகுதியில ராக்கிண்டோ என்கின்ற நிறுவனம் 500 ஏக்கர் வாங்கி போட்டிருந்தாங்க. அந்த 500 ஏக்கரை அந்த அரபு தேசத்திற்கு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் சென்று 578 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த நிறுவனத்தை வாங்கி இருக்கின்றார்கள். 578 கோடி ரூபாய் பணம். என்ன வெளியே வரல, அப்படி எல்லாம் கமுக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அங்க போய் கையெழுத்து போட்டாச்சு. திமுகவுடைய பாதி பணம் ஜி ஸ்கொயருக்கு தான் போகுது. இவர்களுடைய நோக்கம் இதை போன்ற நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி சிப்காட் என்கின்ற போர்வையில இதை போன்ற நிறுவனத்திற்கு மாத்தி விட்டுட்டோம்னா உங்ககிட்ட 2 ரூபாய்க்கு வாங்கினா கூட நமக்கு 20 ரூபாய் கிடைக்கும் என்பது இரண்டாவது பித்தலாட்டம். இதை எதிர்ப்பது நம்முடைய கடமை. விவசாயம் அழியக்கூடாது, எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஜி ஸ்கொயரை உதாரணமா சொல்றேன். பேரூர் செட்டிபாளையம் நல்ல விவசாய நிலம் அங்கேயும், அதை வந்து ராக்கிண்டோ என்கிற நிறுவனம் 504 ஏக்கரை வாங்கி போட்டிருந்தாங்க. அதனைக்கு 600 கோடி ரூபாய்க்கு மேல அரபு நாட்டில் போய் 15 நாளைக்கு முன்னாடி ஜி ஸ்கொயர்காரங்க கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. திமுகவுடைய ஒரே ஒரு ஆசை, தமிழகம் முழுவதுமே ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு நிலங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திமுக அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கு இல்ல, விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. விவசாய பெருமக்கள் நன்றா இருக்கணும்னா இன்னைக்கு முதலமைச்சர் மயிலாடுதுறைக்கு போகணும், மயிலாடுதுறையில சீர்காழிக்கு போகணும். சமீபத்துல பெய்த மழையில சீர்காழி தாலுக்கால 100% அங்கே இருந்த விவசாய நிலங்கள் தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறது. ஒரு தாலுக்குல 100%. இவங்க என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? ஒரு விவசாயிக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய். ஒரு பக்கம் 1000 ரூபாய், இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடை அதே வீதியில திறந்து வச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் இந்த கையில, இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடையை அதே வீதியில திறந்து வைத்து. இதுதான் திராவிட மாடல் அரசு. நீங்க உங்க வீரத்தை அங்க போய் காட்டும், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அவங்கள் எப்படி முன்னேற்றலாம்? ஒரு ஏக்கருக்கு 40,000-50,000 ரூபாய் முட்டுவலி போட்டிருக்காங்க, அது எல்லாம் மணியில போச்சு. அதை எப்படி சரி செய்யலாம் என்று முதலமைச்சர் நினைக்க வேண்டும். ஒரு நாள் காலையில கார் எடுத்துட்டு போயிட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு அதுல நடந்து போயிட்டு அன்னைக்கு காலையில மட்டும் பச்சை துண்டை போட்டுட்டு விவசாயிகளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு திரும்ப கோட்டைக்கு வந்தா என்ன ஆக போது? எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. இப்ப 500-ஐயும் அதே போல் மாட்டி கொண்டிருக்கின்றீர்கள். இங்க இருக்கக்கூடிய 1000-க்கணக்கான சொந்தங்களுடைய நிலத்தை அபகரித்து வாழ்வாதாரத்தை அழித்து ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்களை பெருக்கி சிப்காட் என்கின்ற போர்வையில இங்கே வராத கம்பெனிகளுக்கு, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு நன்றாக இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை எடுத்துக் கொடுப்பத குறிப்பாக நம்முடைய பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் இன்னைக்கு வைத்தறிச்சலோடு உட்கார்ந்துருக்கு. வைத்தறிச்சலோடு ஒரு மன்னனாக இருந்தாலும் கூட அந்த மன்னனுக்கு செங்கோல் என்று இருக்கும். செங்கோல் சாட்சியாக அந்த மன்னன் ஆட்சி செய்யணும். செங்கோல் என்பது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவுகோலாக இருக்கும். ஆனால் நம் முதலமைச்சர் எப்பவோ அதையெல்லாம் தாண்டி போயிட்டார்.